ஹலோ மை டியர் கிரிக்கெட் ஃபார்வர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் தொடர்கள்லேயே ரொம்ப பிரபலமான ஒரு தொடர் அப்படின்னா அது ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் வந்து வந்துடும். அது முடிகிற வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து பீக்கில் தான் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் ஐபிஎல் டைமில் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். அந்த சூதாட்டத்தினால மாட்டினாங்க, இது மாதிரி விஷயங்களும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்து இருப்போம். பட் ஆனால் இது ஐபிஎல் காலகட்டமும் இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட் உலகையே அதிர செய்கிற அளவுக்கு ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். எஸ், குஜராத் மாநிலத்தில் இருக்கிற மோலிப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போலியாக ஒரு ஐபிஎல் நடத்தி கிட்டத்தட்ட ரஷ்யாவிலேருந்து சூதாட்ட கும்பலோட வந்து நிறையா கனெக்ட் பண்ணி நிறையா பணங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயில் தான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரஷ்யாவில் வேலை பார்த்த ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோயிப் தேவ்தா அண்ட் அவரோட நண்பர் ஆஷிப். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து போலியாக ஒரு ஐபிஎல் நடத்தி அதை வச்சு நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூதாட்டக்காரங்கள்ட்ட வந்து நம்ம பெட்டிங் வச்சு நிறையா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா ஒன்று பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தினசரி கூலிகள், அதாவது டெய்லி வேலைக்கு போவாங்கள்ல, அதில் ஒரு 21 பேரை வந்து பிடிக்கிறாங்க. 21 பேரை பிடிச்சி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு காலி கிரவுண்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிச்சு கிச்சுலாம் போட்டு ஒரு ஸ்டேடியம் மாதிரி மாற்றுறாங்க. ஓகே, ஸோ மாற்றிட்டு ஒரு 5 அதிநவீன கேமரா, ஒரு 5G லெவலுக்கு மேலே உள்ள கேமராவை எடுத்துட்டு வந்து வேற வேற டைரக்ஷன்ல வச்சு அந்த 21 பேரையும் கிரிக்கெட் விளையாட விடுறாங்க. இது மட்டும் அவங்க பண்ணல, இந்த கிரிக்கெட் அப்படியே லைவா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதே நேரத்துல இந்த ஸ்கோர் கார்டு கிராபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வரும்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி இந்த 21 பேருமே சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அப்படிங்கிற பிரபல அணிகளோட ஜெர்சியை போட்டு விளையாட விடுறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே லைவா அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் அங்க இருக்கிற அம்பையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த பால் 6 அடிக்கணும், அடுத்த பால் 4 அடிக்கணும், அடுத்த பால் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே சிக்னல் காட்டுறாரு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பண்ணுறாங்க. அங்கே விளையாண்டுகிட்டு இருக்க யாருமே ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, எல்லாருமே தினசரி 400 ஒரு மேட்சுக்குன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெலிகாஸ்டிங் அப்படியே ஓடிட்டு இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெலகிராமில் ரஷ்யாவிலேருந்து வந்து இந்த சூதாட்ட கும்பல் இருப்பாங்கல்ல, அவங்க கூட பேசி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஜ ஐபிஎல் மாதிரியே நம்ப வச்சு அப்படியே வந்து இதுலேருந்து வந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு வந்து இருந்திருக்காங்க. இதை வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஐபிஎல் அண்ட் இது இப்போ வந்து யூடியூப் இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதை கண்டுபிடிச்ச போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, ஹர்ஷா போகலேயோட வாய்ஸை அப்படியே எக்ஸாக்டாக கமெண்ட்ரியில் வந்து மிமிக்ரி பண்ணியிருக்கானுங்க. அங்கே தான் வந்து ஒரு பெரிய விஷயம், யாரா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்கேம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆப்வியஸ்லி இதெல்லாம் இந்த கண்டுபிடிச்சாலே ஒரு பெரிய விஷயம் தான், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி, அதுவும் அந்த முக்கியமான அந்த 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இப்போ ஒரு முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் இதனால் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ அது நடந்துகிட்டு இருக்கும் போதே பிடிச்சிட்டாங்க. இன்னும் அதை விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்னும் பல பல ரூபாய் வந்து அவங்க சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை வந்து கரெக்டாக பிடிச்சதுனால இப்போ வந்து தப்பிச்சிட்டாங்க. எஸ், பொதுவாகவே வந்து வெளியில் ஒரு கருத்து இருக்குது, ஐபிஎல் இல்லை வந்து ஒரு கிரிக்கெட் அப்படின்னாலே அது சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வச்சு நம்ம போலியாக ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் மாதிரியே ஒன்று நடத்தி நம்ம சூதாட்டம் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க யார், இவங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னே வந்து எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட கிரிக்கெட் உலகத்தையே அதிர வச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். யாரா நீங்கள் அப்படின்னு தான் கேட்க தோணுது. அண்டு இது வந்து குஜராத்தில் நடந்திருக்கு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே. மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.